இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்டம் நவீன உலகம் நன்கறிந்த மாபெரும் போராட்டங்களில் ஒன்றாகும். அந்த போராட்டத்தின் பார்வை துளிகளை செய்திகள் அன்றாடம் உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜமுந்திரியில் 1909 ஜூலை 15 பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் துர்காபாய் தேஷ்முக்கை இன்றைய நிகழ்வில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். பெண்களின் விடுதலைக்காக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த அவர் 1937 ஆந்திராவை ஏற்படுத்தினார். மத்திய சமூக நல வாழ்வு வாரியத்தின் நிறுவன தலைவராகவும் இருந்தார். துர்காபாயின் மனதில் ஆரம்ப காலத்திலேயே சமூக சீர்திருத்த விதைகள் விழுந்து முளைத்தன. எல்லா பகுதியினரும் அநீதியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற உணர்வு அவருக்கு இருந்தது. இதற்கு அவரது தாத்தாவின் நெருக்கமான நண்பராக சமூக சீர்திருத்தவாதி கண்டுகுறி வீரேசலிங்கம் இருந்து வந்தது கூட காரணமாக இருக்கலாம். 12 துர்காபாய் மகாத்மா காந்தியை சந்தித்தார். சில தொண்டர்களுடன் சேர்ந்து தேசிய இயக்கத்திற்காக நிதி திரட்டினார். மகாத்மாவை நேரில் சந்தித்த போது அவரது வேண்டுகோளை ஏற்று தனது தங்க வளையலை கழற்றி நன்கொடையாக காந்தியடிகளிடம் கொடுத்தார். இது சுயநலமற்ற சேவை மற்றும் தேசபக்த உணர்வுக்கு மேலும் திருப்புமுனையாக அமைந்தது. வழக்கறிஞராய் இருந்த துர்காபாய் 8 திருமணமானவராக இருந்த போதிலும் குழந்தை திருமணம், வரதட்சணை மற்றும் பழக்க வழக்கங்கள் என்ற பெயரில் கணவரை இழந்த பெண்கள் துன்புறுத்தப்படுவதற்கு எதிராக போராடினார். துர்காபாய் ஆற்றல் மிக்க மேடை பேச்சாளராக இருந்தார். உப்பு சத்தியாகிரக போராட்டங்களின் போது சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த பெண் குற்றவாளிகளின் பரிதாப நிலையை புரிந்து கொண்ட துர்காபாய் அவர்கள் இலவச சட்ட உதவி பெற செய்ய வேண்டுமென்று விரும்பினார். குறிப்பாக அனைத்து வர்க்கத்தைச் சேர்ந்த கல்வி அறிவற்ற பெண்களுக்கு உதவிட ஹைதராபாத்தில் இருந்த ஆந்திர பெண்கள் சபாவின் சட்ட உதவி மையத்திற்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது. பெண்களிடம் காணப்படும் கல்லாமை பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதாக துர்காபாய் கருதினார். எனவே வயது வந்தோருக்கான கல்வி திட்டங்களை உருவாக்குவதற்கான அடித்தளமிட்டார். பின்னர் சுதந்திர இந்தியாவில் அரசாங்கம் அவற்றை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டது. அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராயிருந்த துர்காபாய் இந்து குறியீடு மசோதா உருவாக்குவதில் தீவிர பங்கு வகித்தார். நாடாளுமன்றத்தில் மசோதா முன் வைக்கப்பட்ட போது அவற்றில் அவர் எவ்வளவு ஈடுபாட்டுடன் விவாதங்களை மேற்கொண்டார் என்பதிலிருந்தே பெண்களின் தகுதியை உயர்த்துவதில் அவர் மேற்கொண்ட முயற்சி வெளிப்பட்டது. 1952 அவர் திட்ட கமிஷன் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1953 மத்திய சமூக நல வாரியத்தின் தலைவரானார். 1959 கல்விக்கான தேசிய கமிட்டியின் தலைவராக அரசு அவரை நியமனம் செய்தது. யுனெஸ்கோ சமாதான விருது, பத்ம விபூஷன் விருது, பால்ஜி சாப்மன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றார் துர்காபாய். இம்மாபெரும் இந்தியருக்கு செய்திப்பிரிவு தனது வீர வணக்கத்தை செலுத்துகிறது. மகாராஷ்டிராவில் சாங்லி மாவட்டத்தில் 1918 ஜூலை 15 பிறந்த சுதந்திர போராளி சங்கர் குதேவையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சங்கர் 1943 அக்டோபர் 15 அரசின் தகவல் தொடர்பு அமைப்பை சேதப்படுத்தினார் என்று குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். அவருக்கு 18 கடுங்காவல் தண்டனை அளிக்கப்பட்டது. கர்நாடகத்தைச் சேர்ந்த பெல்காம் மாவட்டத்தில் ஹிண்ட்லாக் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் போலீஸ் காவலில் கடும் சித்திரவதை செய்யப்பட்டதன் காரணமாக 1942 டிசம்பரில் மரணமடைந்தார். இந்த மண்ணின் வீர மைந்தனுக்கு நமது வீர வணக்கம். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சதாரா மாவட்டத்தில் 1902 ஜூலை 15 பிறந்த தேசியவாதி சித்து திவா பவாரையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். சதாராவைச் சேர்ந்த கட்டவ் வட்டத்தில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவர் பங்கு கொண்டார். 1902 செப்டம்பர் 9 பரசுராம் கார்கே தலைமையில் 2000 கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் சித்துவும் பங்கு கொண்டார். தேசபக்த பாடல்களை பாடியவாறும் தேசிய முழக்கங்களை எழுப்பியபடியும் அவர்கள் நீதிமன்ற கட்டிடத்தை மூவர்ண கொடி ஏற்றுவதற்கு பேரணியாக சென்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பேரணியாக வந்தவர்கள் கலைந்து செல்ல மறுத்தனர். அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. கடுமையான துப்பாக்கி குண்டு காயம்பட்ட சித்து 1942 செப்டம்பர் 30 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கே மரணமடைந்த இந்த மாபெரும் தியாகிக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம்.
பஞ்சாப் பிராந்தியத்தை சேர்ந்த இந்திய தேசிய ராணுவ உறுப்பினர் முகமது கானையும் நான் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் படை வீரராய் இருந்த முகமது கான் 1942 மலேயாவில் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தார். வலுவூட்டல் குழுவில் படை வீரராய் இருந்த அவர் பர்மாவில் இருந்த பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடினார். 1944 ஜூலை 15 போர்க்களத்தில் அவர் கொல்லப்பட்டார். இந்த மண்ணின் மைந்தருக்கு நமது வீர வணக்கங்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்.